உலகத்தில் பலவிதமான வேறுபாடுகள் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் என்பது உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு உரிய வேறுபாடுகள். வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அந்த வேறுபாடு எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேறுபாடை காரணமாக கொண்டு ஒருவரை உயர்ந்தவர் என்கிறார்கள், இன்னொருவரை தாழ்ந்தவர் என்கிறார்கள். இந்த வேறுபாடுகளை இந்த 21வது நூற்றாண்டுல கூட ஒழிக்க முடியல. எவ்வளவோ பயங்கரமான சட்டத்திட்டங்களை எல்லாம் போடுறாங்க, ஆய்வு பண்றாங்க, என்ன செஞ்சா அதை ஒழிக்கலாம்ங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஒழிக்கவே முடிவது இல்லை. எந்த அளவுக்கெல்லாம் நம்மள்கிட்ட வேறுபாடு இருக்கு என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் நாட்டு அடிப்படையில் வேறுபாடு. நம்ம ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு வைங்கள, நம்ம நாட்டில் செய்யற எல்லாமே சரி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். நம்ம ஒரு ஊரை சேர்ந்தவர்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நம்ம ஊர்க்காரர்கள் அநியாயம் செஞ்சா கூட நம்ம ஊருங்கும் போது நம்ம அதன் பக்கம் தான் நிற்போம், நாங்கள் எங்க ஊரு தனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அதே மாதிரி பேசுகிற மொழி, நாம ஒரு மொழியை பேசுறதுனால நாம சிறந்தவர்கள் இப்படி எல்லாரும் நினைக்கிறான். வேடிக்கை என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு ஊருக்காரனும் இந்த மாதிரி நினைக்கிறான், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய நினைக்கிறான் நாம தான் சிறந்தவர்கள். தமிழ் மொழி பேசுறவன் நினைக்கிறான், நம்ம தமிழ் மொழி பேசி பேசுகிற காரணத்தினால் நாம சிறந்தவர்கள் நினைக்கிறான். மலையாள மொழி பேசுறவன் இதே காரணத்தை சொல்லிக்கிட்டு நான் தான் சிறந்தவங்கிறான். கன்னட மொழி பேசுறவன் இதே காரணத்தை சொல்லிக் கொண்டு நாங்க தான் சிறந்த ஆளுக்க, நாங்க கன்னடம் பேசுற ஆளுக்க அப்படின்னு சொல்றோம். அரபு மொழி பேசக்கூடியவன் இதே காரணத்தை சொல்லிக் கொண்டு நாங்க தான் சிறந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி இருக்கிறார்கள் கேட்டா, அதை காரணமாக வைத்துக் கொண்டு தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பது போலவும், மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் வந்து தாழ்ந்தவர்கள் என்பதை போலவும் அவங்க கருதுறாங்க. இது மாற மாட்டேங்குது, அந்த நிலை இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து குலம், அதாவது ஜாதி, நாங்க இந்த இனத்துல பிறந்தவங்க, நாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டு மற்ற ஜாதியில உள்ளவர்களை விட நாங்க சிறந்தவங்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் உலகத்துல பல பாகங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தோளுடைய நிறத்தை வச்சுக்கிட்டு, நாங்க வெள்ள வெள்ளையர்ந்து இருக்கிறோம் அதனால நாங்க உயர்ந்தவர்கள், நீ கண்ணங்கரேந்து இருக்கிற அதனால நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி தோளுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒருத்தன் ஒசத்தின்னு நினைக்கிறான், ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறான். இதையெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அன்றாட செய்தித்தாள்களை வாசித்தீர்களே, ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதையெல்லாம் உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுது. என்ன நடக்குது? நிறத்தின் அடிப்படையில் உலகத்தில் காட்டப்படுகிற பாரபட்சம், குலத்தின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம், மொழியின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம், இப்படியான ஒரு வேறுபாடுகளை எல்லாம் நீங்க உலகத்தில் பார்க்கறீங்க. இது எல்லாருமே தவறு என்று சொல்லிக்கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாரும் தவறு என்று சொல்றான், அவனுக்குன்னு வரும்போது அதை வந்து அவன் ஆதரிக்கிறான், அவன் அவனுடைய பிரச்சனை என்று ஆகிவிடும் பொழுது இது தவறு என்று சொன்னவனே அதை சரி காணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யறது? எல்லாரும் சொல்றான், ஒன்றே குலம் என்கிறான், ஒருவனே தேவன் என்று சொல்றான். தேவன் எப்படி ஒருத்தன் இருக்கிறானோ அதே மாதிரி மனித குலம் பூரா ஒன்றுதான். இந்த தத்துவம் கரெக்டு தான். இப்படி சொல்வதனால ஒன்றே குலம் ஆயிருமா? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் சும்மா வாயளவில் முழிந்த காரணத்தினால் எல்லா மனிதர்களும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற கருத்து நிலைநாட்டப்படுமான்னா படாது. அப்ப இந்த எதுனால இந்த வேறுபாடு நம்மகிட்ட வருது? இது என்ன செய்யணும்னு கேட்டா, எதுனால இந்த வேறுபாடு வருது அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். அது கரெக்டா மனுஷனை கண்டுபிடிக்க இயலல. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க இயலாததுனாலதான் ஒளியல. இன்னைக்கு இரத்த குவளை விஷயங்கள் இருக்கிறது. கருப்பு நிறத்தை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டிய வெள்ளையர்கள் எப்படி எல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல அக்கிரமம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பரப்பப்பட்டுகிட்டு இருக்கிறது. அப்ப அறிவாளிகளா இருக்கான், விஞ்ஞானி இருக்கான், நாங்க சேட்டலைட் விட்டோம் சொல்றோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவனுக்கு எது தெரிய மாட்டேங்குது. இந்த வேறுபாடை எப்படி ஒழிக்கிறது? இது தப்பு தான். எல்லாரும் மனுஷன் தான், இந்த மனுஷனுக்கு மத்தியில் இந்த மாதிரியான வேறுபாடு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு வாயளவுல சொல்லக்கூடியவர்கள் வந்து அதை ஒழிக்க ஏழுதான். நீங்க பாருங்க, ஒழிக்க இன்னைக்கு வரைக்கும் சாதியின் பெயரால, இனத்தின் பெயரால, குலத்தின் பெயரால, ஊரின் பெயரால, மாவட்டத்தின் பெயரால, மாநிலத்தின் பெயரால, நாட்டின் பெயரால, நிறத்தின் பெயரால, எல்லா வகையிலையும் என்ன செய்யறது? சண்டை சச்சரவுகள் உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கிறது.
ஒவ்வொருத்தனை வசத்தை நினைத்துக்கொண்டு மற்றவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறான், காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். காரணத்தை கண்டுபிடிக்காமல் நீங்க என்ன தத்துவத்தை சொன்னாலும் நோய் இருக்குது, என்ன காரணத்துக்கு அந்த நோய் வந்து கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நீக்கினாதான் நோய் போகும், நோயே போயிடாதுல. ஜலதோஷம் பிடிக்குதுன்னா அது எதுனால எதுனால வருது, ஓ இன்ன மாதிரி கிருமினால அது வருது, அந்த கிருமியை எந்த மருந்து வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வைத்தியம் செஞ்சா தானே அது குணமாகும். அப்ப நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றான் பாருங்களேன், அந்த மாதிரி என்ன பண்ணணும். இப்படி மனுஷன்கிட்ட இப்படி ஒரு நோய் இருக்கிறது. என்ன நோய் இருக்கிறது? இது வந்து நம்ம சிறந்தவன், நம்ம அரபி பேசுற நம்ம சிறந்தவன், நம்ம ஆங்கிலம் பேசுறா நம்ம சிறந்தவன், நம்ம இந்த ஊர்ல பிறந்தனா நம்ம சிறந்தவன், நம்ம இந்த மாநிலத்தில் இருக்க நம்ம சிறந்தவன், நம்ம இந்த குடும்பத்துல வந்ததுனால நம்ம சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியான நோய் வந்து எல்லா மனுஷன்கிட்டையும் இருக்கிறது. இந்த நோயுடைய காரணத்தை என்ன செய்யல, கண்டுபிடிக்காம பொய்யான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். எப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பொய்யான காரணம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்பா நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுதான், எப்படி ஒண்ணு? காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் தாய் வயசுல 10 மாதம் தானே இருக்கிறீங்க. நம்மள எல்லாம் மனிதனை ஒன்றுபடுத்துவதற்கு இவர்கள் உலகத்துக்கு வைக்கக்கூடிய தத்துவம் என்ன? நம்ம எல்லாருமே நீ என்ன மொழி பேசிட்டு போ, நீ எந்த நாட்டுக்காரனா இருந்துட்டு போ, நீ எந்த நிறத்துக்காரனா இருந்துட்டு போ, நீ எந்த சாதிக்காரனா இருந்துட்டு போ, எல்லாரும் தாய் வயசுல எவ்வளவு நாள் இருந்தீங்க? 10 மாதம் இருந்தீங்க. அப்ப 10 மாசம் எல்லாரும் தாய் வயத்தில் இருக்கும் போது உங்களுக்குள்ள என்னடா வேறுபாடு அப்படின்னு கேக்குறாங்க. இது சொன்னா ஒற்றுமை உண்டாகுமா? ஒற்றுமை உண்டாகாது. ஏன் தாய் வயத்துல 10 மாசம் இருந்ததுனால உயர்வு தாழ்வு இல்லைன்னு ஆயிருமா? எத்தனையோ மிருகங்களும் 10 மாசம் தான் தாய் வயத்தில் இருக்கிறது. தாய் வயத்துல இருக்கிறது 10 மாசம் இருக்கக்கூடிய மிருகங்கள் உலகத்துல இல்லையா? 6 மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது, 10 மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது. அப்ப நாளைக்கு செம்மறியாடு வந்து உங்களை சொல்லும்ல, நானும் 10 மாசம் நீனும் 10 மாசம், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுண்டா ஒத்துக்குறீங்களா? 10 மாசம் தாய் வயத்துல ஆக மொத்தம் குட்டி பார்த்தா 10 மாசம் தான் பாட்டெல்லாம் படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறான்? நம்ம எல்லாம் ஒன்னாவணும் என்ன செய்யணும், இதை புரிஞ்சுக்கங்கிறான். இதை புரிஞ்சு அப்படி ஒன்னாவது, ஒரு தாய் வயத்துல 10 மாசம் இருந்ததை புரிந்து கொண்டால் நம்ம எல்லாம் ஒன்னாயிருவோமா? நம்ம எல்லாம் ஒன்னாக மாட்டோம், எல்லாம் ஒன்னாயிருவோம். எதெல்லாம் ஒன்னாயிரு? மனுஷன்ல இருந்து ஏராளமான ஜீவராசிகள், 6 மாசம் 12 மாசம் ஜீவராசிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை மைனஸ் பண்ணிட்டு 10 மாசம் ஜீவராசிகள் கூட இதுல உடையாந்துரு, மனுஷனுக்கு ஈக்குவல் ஆயிரும். நாங்கெல்லாம் 10 மாசம் கேசு, இது சரியா வரும். இதா காரணத்தை கண்டுபிடிக்க தெரியல, ஒழிக்க நினைக்கிறான். காரணத்தை கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. ரத்தம் ஜவப்பா இருந்த சமத்துவம் வந்துருமா? ரத்தம் ஜவப்பு என்பது எல்லா உயிரினத்துக்கும் ஜவப்பு தானே. மனுஷனுக்கு எப்படி ஜவப்பா இருக்குதோ நாய்க்கும் ஜவப்பு தான், கழுதைக்கும் ஜவப்பு தான், குதிரைக்கும் ஜவப்பு தான். அப்ப குதிரை கழுதையெல்லாம் ஒன்னாக்குறது உதவும், மனுஷனும் ஒன்னாக்குறது உதவாது. ரத்தம் ஜவப்புங்கிறது ஒரு தத்துவமா? உலகத்துக்கு வந்து சமத்துவத்தை நெசமா உண்டாக்க நினைத்தார்களே, ஆனால் நினைக்கிறாங்க எல்லாரும், இன்னும் எப்படி ஆக்குறது விளங்க மாட்டேங்குது. எப்படி சொன்னா அது ஒத்துமை ஏற்படும், அது புரியாம என்ன செய்யறாங்க? அது வந்து இப்படி என்ன தியாக ஒண்ணு பாக்கலாம், 10 மாசம் இதை சொல்லி பார்ப்போம், எல்லாரும் தலையில முடி இருக்குது அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு, இப்படி என்ன சொல்றது, எல்லாரும் எல்லாத்துக்கும் செங்குத்தா நிக்கிறோம் அதனால எல்லாரும் ஒண்ணு, இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி பாக்குறாங்களே தவிர இதனால எல்லாம் ஒன்னு வரமாட்டேங்குது, ஒத்துமை வரமாட்டேங்குது. ஏன்? இது காரணம் இல்ல, ரத்தம் ஜெபப்பு எல்லாம் காரணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரத்தத்தை பேசா வச்சீங்கன்னா மனிதன்ல சாதி இருக்குன்னு தான் வரும். ஏன்? ரத்தத்துல சாதி இருக்குது. மனுஷன் ரத்தத்திலேயே ஏ குரூப் இருக்குது, ஓ குரூப் இருக்குது, பி குரூப் இருக்கிறது, எல்லா குரூப் இருக்க. ரத்தத்துல கூட என்ன செய்யலாம், அடே நான் ஏ குரூப், நீ பி குரூப் போடா, நீ வேற நான் வேற. அது அந்த காலத்துக்கு வேண்டாம் ரத்தம் ஜோப்பு ஒத்துக்கலாம், இந்த காலத்துல ரத்தத்தை சாதி வாரியே பிரிச்சு வச்சுட்டான். ரத்தத்தை வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்றதாழ்வை நிரூபிக்க இயலுமே தவிர ஏற்றதாழ்வை அகற்ற இயலாது. ஏன்? ரத்தம் ஒரே மாதிரியா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளைக்குமே ஒரே ரத்தமா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளை ரத்தம் கொடுக்க முடியாது. எத்தனை தகப்பன்மார்களுக்கு அவங்களுடைய பிள்ளையுடைய ரத்தம் வந்து மேட்ச் ஆகாத, அந்த மாதிரி எல்லாம் வேறுபட்டு போய்விடுகிறது. அதனால ரத்தத்தை எல்லாம் பேசுவதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணணும் இதுக்கு வந்து, என்னத்து நாளைக்கு ஏற்படுது, எங்க கோளாறு வருது, பேச போய் கரெக்டா பிடிச்சாங்கன்னு வைங்களேன், அதை பிடிச்சா சரியா வந்துடும். இஸ்லாம் என்ன பண்ணது தெரியுமா? இதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு, சாதி இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாம் சொல்றாங்க. அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுறான், எவனும் அமல்படுத்த மாட்டேங்கிறான். இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் எப்படி முதல்ல தீர்வு சொல்லுதுன்னா,
முதல்ல நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க அத புடிக்கணும். எல்லா ஒத்துமையா அவருக்கு என்ன பண்ணனே, எங்க இருந்து வந்தீங்க, இப்ப உங்களுடைய மூளை என்ன, எல்லாரையும் ஒரு மூலத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்வதுதான் என்ற சித்தாந்தத்தை உலகத்தில் விதைப்பதுதான் நம்மளை எல்லாம் ஒரே இனமாக ஆக்கும், நம்மளை எல்லாம் ஒரே சாதியாக ஆக்கும். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு அண்ணனும் தம்பியும் இருக்கிறான், அங்க ரெண்டு பேரும் ரெண்டு சாதி நீங்க சொல்லுவீங்களா? ரெண்டு பேர் இருக்கிறான், ரெண்டு பேருக்கும் ஒரு தகப்பன், ரெண்டு பேருக்குமே ஒரே தாய் தான். அப்ப அந்த ரெண்டு பேரும் யாரு? ஒரே இனம் தான். ரெண்டு பேருக்கும் ஒரு தாய், ஒரு தாய் ஒன்னாக இருந்தால், தகப்பன் ஒன்னாக இருந்தால், அவங்களுடைய இனமும் என்ன, ஒண்ணுதானே. அப்ப எதுல போய் பார்க்கணும்? நம்ம எல்லாம் வந்து நீங்க எத்தனை கலர்ல நீங்க இருந்தா, ஒருத்தன் கண்ணகரேந்து இருக்கிறான், ஒருத்தன் செக்கச்சவேந்து இருக்கிறான், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, ரெண்டு பேரும் கூட பிறந்த ஒரு தாய் இருந்து பிறந்தவன். இந்த கலர் வித்தியாசமா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி பாசம் இல்லாம போயிடுதா? அண்ணன் அண்ணன் கருப்பா தம்பி சிவப்பா இருக்கான்னு வைங்களேங்க, இவன் கருப்பா இருக்கிறான், நான் இவன் அண்ணன் இல்ல, என் கலர்ல இருந்தா தான் நான் அண்ணன் ஒத்துக்கணும் எவனா சொல்லுவானா? அப்ப அண்ணன் தம்பின்னு நீ நினைச்சிட்டேன்னு சொன்னா அங்க எது உனக்கு பெருசா தெரியாது? கலர் பெருசா தெரியாதுல்ல? அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அண்ணன் வந்து ரொம்ப படிச்சு விட்டான், ஆரம்பத்திலே அவனை கான்வென்ட்ல போட்டாங்க, டஸ் புசுன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான், தம்பிக்கு அண்ணன் வந்து மார்பக்கி விட்டாங்க, இதனால அவன் ஆங்கிலம் பேசுறான், இவன் தமிழ் பேசுறதுனால நீ அண்ணன் இல்ல தம்பி இல்ல ஆயிருமா? மொழி மாறுவதனால அண்ணன் தம்பிங்கிற உறவு போயிருமா? போகாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? உங்களை எல்லாம் ஒன்னாக்குறதா இருந்தா, எல்லாரும் சமத்துவம் ஏற்படுவதா இருந்தால் ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்லுது. யாருக்கும் தெரியாத, விளங்காத, அல்லது கண்டுகொள்ளாத, புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையை இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க எல்லாருமே ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தீங்க. முடிஞ்சு வச்சுக்கிற முதல் பேசிக் நோயை கண்டுபிடிக்கிறது. இந்த நோய்க்கு எங்க நிவாரணம் இருக்குதுன்னு சொன்னா, நீ என்ன என்னத்தை ஒத்துக்கிறனே, நீ இந்து ஆயிரு, முஸ்லீம் ஆயிரு, கிறிஸ்துவன் ஆயிரு, நீ தமிழன் ஆயிரு, நீ மலையாளி ஆயிரு, கன்னடத்துக்காரன் ஆயிரு, நீ வந்து கருப்பன் ஆயிரு, நீ வெள்ளையன் ஆயிரு, நீ இந்த ஊருக்காரன் ஆயிரு, நீ அந்த ஊருக்காரன் ஆயிரு, நீ எந்த கலாச்சாரத்துக்காரன் ஆயிரு, நீ இந்த கலாச்சாரத்துக்காரன் ஆயிரு, அதை பத்தி கவலை இல்ல. நீங்க எல்லாரும் யார் என்று கேட்டால், முத முதல்ல ஒரு ஜோடியை தான் நான் படைத்தேன், கடவுளாகிய நான், இறைவனாகிய நான். உலகத்தில் படைச்சது எத்தனை? ஒரு ஆம்புல ஒரு பொம்பளையை தான் நான் படைத்தேன். அந்த ஒரு ஆம்புல ஒரு பொம்பளையிலிருந்து தான் இவ்வளவு பெருகி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்லாம் சொல்கிறது. இது வந்து அறிவியல் எடுத்தாலும், நீங்க கணக்கு பண்ணி பார்த்தாலும் இதான் உண்மை. இப்படி கழிச்சுக்கிட்டே போனாங்க தானே போய் முடியும். நீங்க கழிச்சுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா, இந்த காலத்தை கடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு 600 கோடி மக்கள் இருக்கிறீங்க, கொஞ்ச நாளைக்கு முந்தைய இவ்வளவு கோடி மக்கள் இருந்திருக்க மாட்டீங்க, 300 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் பல வருஷங்களுக்கு முன்னாடி 100 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா மொத்தம் உலகத்துல 50 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி தான் உலகத்துல இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 2 கோடி இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 1 கோடி இருந்திருப்பீங்க. அப்புறம் 10 லட்சம் இருந்திருப்பீங்க, அதுக்கு முந்தைய 1 லட்சம் இருந்திருப்பீங்க, அதுக்கு முந்தைய கூட 10,000 பேர் தான் உலகத்துல இருந்திருப்பீங்க, அது கொஞ்சம் போனா 1,000 பேர் தான் இருந்திருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா போனீங்கன்னு சொன்னா ஒரு 50 பேர் தான் உலகத்தில் இருந்திருப்பீங்க, அப்புறம் ஒரு 20 பேர் தான் இருந்திருப்பீங்க, அப்புறம் 4 பேர் தான் இருந்திருப்பீங்க, அப்புறம் 2 பேர் தான் இருந்திருப்பீங்க, 2 தான் 4 ஆகி, 4 தான் 10 ஆகி, 10 தான் இப்படி ஆகி, இவ்வளவு கோடி மக்களா நீங்க இருக்கிறீங்க. இப்படியே குறைச்சிக்கிட்டு போனா என்னவாயிரும்? 2ல தான் போய் முடியும். இத விளங்கு. அப்ப நமக்கு என்ன வந்துடும்? நம்ம என்ன எங்க இருந்து பிறந்துட்டோம் பண்றேன், அதே பேர் தானே, அதே தகப்பன், அதே தாய் தானே, அதுல இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிறோம். இதுல என்ன, நீ என்ன வசதி, நான் என்ன மட்டும், முடிஞ்சு வச்ச கதை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு குடும்பத்துல ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவனுக்கு மத்தியில நிற வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிறப்பில் உயர்வுதாள் வருமா? வராது. மொழி வேறுபாடு இருந்தாலும் அவர்களுக்குள்ள பிறப்பில் உயர்வுதாள் வருமா? வராது. தகுதியில வரும். தகுதியை ஒரு வளர்த்துக் கொள்றதுனால ஒருத்தன் வசந்தவன் ஆகுவான், ஒருத்தன் வளர்த்துக் கொள்ளலனா தாழ்ந்தவனாவாங்கிறது, அது உழைப்பால் கிடைக்கக்கூடிய அது விஷயம், அது வேற. பிறப்பில், பிறப்புல வந்து நான் இந்த இவனுக்கு பிறந்ததுனால நான் சிறந்தவன் வெள்ளையா இருக்கிறவன் சொன்னான்னு, அதே கருப்பா இருக்க சொல்லுவான்ல, நானும் அதே காரணத்துக்கு சிறந்தவன் தான் பண்ணலங்க. வெள்ளையா இருக்கிறவன் ஒரு தாய் தந்தைக்கு வெள்ளையா ஒருத்தன், கருப்பா ஒருத்தன் பிறக்கிறாங்க. வெள்ளையா இருக்கிறவன் சொல்றான், நான் இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததால் சிறந்தவன், கருப்பா ஒருத்தன் அதே சொல்லிட்டு போயிருவான்ல, அடே நானும் அந்த தாய் தந்தைக்கு நானே பிறந்தேன், நீ எதனால சிறந்தவனா இருக்கிறீ, அதனால நானும் சிறந்தவன் சொல்லுவானா இல்லையா? அப்ப இஸ்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு இந்த நோயை தீர்க்குதுன்னா, முதல் விஷயம்
இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சி வேரோட புடிங்கி எரிஞ்சிருது. அதனால இஸ்லாத்துல மட்டும் இல்ல, இஸ்லாத்துல மட்டும் ஏன் இல்ல இந்த ஜாதி? இஸ்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து பாடம் நடத்துதுன்னு கேட்டா, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க, 49வது சூராவுல 13வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களேன்னு கூப்பிடுறான். அரபுகளேன்னு கூப்பிடல, அரபு நாட்டில் தான் இறங்குது குர்ஆன், அரபுகளை நோக்கி தான் பேசுது. ஆனால் அரபுகள் அல்லாஹ் கூப்பிடல, எப்படி கூப்பிடுறான், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே. எல்லாரும் வந்துடுறான் இதுல, மனிதர்கள்ங்கிற அழைப்புல எல்லா நாட்டுக்காரன், எல்லா மொழி பேசுறவன், எல்லா மதத்துக்காரன், அவ்வளவு மனிதன் இருக்கிற அவ்வளவு பேர் வந்துடுறான். மனிதர்களை கூப்பிட்டு இறைவன் சொல்லுகிறான், இன்னா ஹலக்னாகும், உங்களை நாம் படைத்தோம், மின் ஜக்கரி வம்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை நாம் படைத்தோம். நீங்க இவ்வளவு பேர் என்ன எப்படி வேணாலும் வந்துட்டு போங்க, நீங்கள் வந்து எதிலிருந்து உருவாகி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் உங்களை படைத்திருக்கிறோம். وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلًا, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம், لِتَعَارَفُوا, ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான், உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு இல்ல. இந்த மாதிரி இந்த கிளை கோத்திரம் ஊரு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, எதுக்கா வேண்டிய, ஒரு ஊர்ல 40 அப்துல்லா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, 40 பேருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டாங்க ஒரு கிராமத்துல. அப்துல்லா சொன்னார், எந்த அப்துல்லா வேணும்ல, அடையாளம் வேணும்ல, அந்த வடக்கு திரு அப்துல்லா, வடக்கு திரு அப்துல், வடக்கு திரு 4 பேர் இருக்கிறாங்களே, வடக்கு திருல காவண்ணா மூணா அப்துல்லா, அவரா? இதுக்கு தான் யாருன்னு பட்டும் தெரியணும்ல. இந்த இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கலாம் எதுக்குன்னு கேட்டா, ஒருத்தரத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தான், இல்லைன்னா அவ்வளவு 600 கோடி பேருக்கு நம்ம எங்க போறது? பேர் பஞ்சமா போயிடும். இருக்கிற பேரை ஒரு 100,000 பேரை தான் 600 கோடி பங்கு வச்சுக்கிறான். 100,000 பேர் தான் உலகத்தில் இருக்கும். பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் 600 கோடி பேர் இருப்பான். இந்த 600 கோடி பேரும் எதை பங்கு வச்சுக்கிறான்? இந்த 100,000 பேரை தான் பங்கு வச்சுக்கிறான். அப்துல்லாண்டு 10,000 பேரு, அப்துல் ரஹ்மான் 10,000, டேவிட்னு 10,000, ராமசாமி 10,000 பேரு, இப்படி பேர்களை பங்கு வச்சுக்கிட்டு இருந்தா வேறுபடுத்தி அறியணும்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதெல்லாம் இந்த குளம் கோச்சரம் அந்த வகையரா இந்த வகையரா, தப்பு கிடையாது சொல்லிக்க. எதுக்கு சொல்லிக்க? யாருன்னு அடையாளம் கண்டது சொல்லிக்க, இல்லாட்டி இன்னார்னு தெரியாம போயிடும். தாப்பனார் இன்சியல் சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்சியல் சொல்வது எதுக்குன்னு கேட்டா, அறிந்து கொள்வதற்கு தான். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் கிளைகள் கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்கள சிறந்தவர் யார் என்றால், யார் இறைவன் அஞ்சு ஒழுங்கா நடக்கிறார், அவர் தான் ஒழுங்கா நடக்கிறவர் சிறந்தவர். நடத்தையில தான் ஒருத்தர் சிறந்து விளங்க முடியும், பிறப்புல விளங்க முடியாது. உன் நடத்தை நல்ல நடத்தை, ஒரு தகப்பனுக்கு ரெண்டு புள்ள பிறக்கிறாங்க, ஒருத்தன் ஒன்னா நம்பர் கலிசதையா இருக்கிறான், ஒருத்தன் ரொம்ப நல்ல மனிதனா வாழ்றான், அவனை சிறந்தவன் சொல்லலாம். பிறப்பான் சிறந்தவன் இல்ல, அவன் ஏற்றுக்கொண்ட நல்ல செயல்களால் சிறந்தவன் ஆகலாம். அது ஓகே, அது அறிவுக்கும் ஏத்துக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், இது 49:13 சொல்றானா, 4வது சூராவுல 1வது வசனத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறான், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூர் அப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லதி ஹலக்கக்கும் இன் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் இறைவன் படைத்தான், அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். ரெண்டுண்டா கூட அதுல ஏதாவது வந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்ய, ஒண்ணுல கொண்டே முடிக்கிறான். ரெண்டு பேர் ஆதமகமான முடிஞ்சிருச்சு, ரெண்டு வந்தா கூட இது பொம்புல சாயல் ஆம்புல சாயல் வாங்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு மூலம் என்ன பண்றான்ல, இந்த பொம்புளைய கூட ஆம்புலையிலிருந்து படைச்சேங்கிறான். அவரில் இருந்துதான் அவருடைய ஒரு ஆத்மா தான் உங்களுக்கு மூலம். மொத்தத்தில் எல்லாரும் எங்க இருந்து வந்தீங்க? அந்த ஒரு ஆதமில் இருந்தா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு மூல மனிதர், அவரில் இருந்துதான் ஒரு பாத்த உருவி, அவருடைய ஜோடி எல்லாம் என்னங்கிறான் படைச்சிருக்கான். ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவரில் இருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். ஓ பஸ்ஸ மின்ஹுமா, அவ்விருவரில் இருந்தும் பல்கி பெருக செய்தான். ரிஜாலன் கசீரம் வனிசா, ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அவ்விருவரில் இருந்து பல்கி பெருக செய்தான். அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதான் இதான் அந்த வேற கண்டுபிடிக்கிறது. இந்த மனித குல ஒற்றுமை எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி சொன்னதால ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம பாக்குற ஏற்றதாழ்வு இருக்க, இதெல்லாம் ஏற்றதாழ்வு கிடையாது. இது எல்லாம் மிஞ்சின ஏற்றதாழ்வு அவங்க இருந்துச்சு அரபுகள்கிட்ட. நம்ம இன்னைக்கு பாக்குறீங்களே மேற்கத்திய நாடுகள்ல, நம்ம நாட்டுல, உலகத்துல பல பாகங்கள்ல, இதெல்லாம் ஏற்றதாழ்வு, இது எல்லாம் மிஞ்சின ஏற்றதாழ்வு அன்னைக்கு அரபுகள்கிட்ட இருந்தது. அப்ப இதை விட மோசமாயிருந்த ஒரு சமுதாயத்தில் மாறியது உலகத்தில் இன்னைக்கு மாற மாட்டேங்குது.
பல சமுதாயங்கள்ல பல நாடுகள்ல இந்த ஏற்றத்தாழ்வு புரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? இவர்கள் சொல்ல வேண்டியதை விட்டுட்டு என்ன செய்யறாங்க? சொல்ல தேவையில்லாத சொல்றாங்க. காரணத்தை விட்டுட்டு காரணம் இல்லாத விஷயங்களை போய் சொல்லி என்ன செய்யறாங்க? வறண்டு தத்துவங்களை சொல்லி நாங்க சகோதரத்துவத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் உலகம் பூரா ஒத்துக்கொள்ள, இது யாரும் ஒத்துக்கொண்டாலும் ஏற்பட்டுவிடும். இதை வந்து இந்தியாவில் வாழ்கிற மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, இங்கே சமத்து சட்டமெல்லாம் போட வேண்டிய தேவை கிடையாது. கடுமையான ஒரு உத்தரவு, வன்கொடுமை சட்டம், அந்த சட்டம், தீண்டாமை சட்டம் எல்லாம் தேவை கிடையாது. இது அறிவுரையா நீங்க சொன்னீங்களா? எல்லா மனுஷனும் ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள், ஒரு தாய் தந்தை, அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளைகள் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்லி பார்த்தீர்களே ஆனால், அதை பதிய வைத்தீர்களே ஆனால், ரெண்டு பேரும் மாறுவான். எந்த ரெண்டு பேரு? மிதிக்கிறான அவனும் மாறனு. நீங்க எல்லாருமே மிதி வாங்குறவனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் மாதிரி என்ன ஆகுறதுங்கிற, இவனை ஒருத்தன ஒடுக்குறான், ஒருத்தன் இன்னொருத்தன் ஒடுக்கப்படுறான். ஒடுக்கப்படுறவனுக்கு போய் நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா இவன் ஒத்துக்கிட்டாதானே ஒன்னாக முடியும். யார் ஒத்துக்கிறமே? ஒடுக்கிறவன் ஒத்துக்கிறனுமே. ஒடுக்குறோம் எப்ப ஒத்துக்கிறவான்? அவனை திருப்தி படுத்துறோம், இவனை போட்டு திட்டுறது, இவனை மட்டும் திட்டுறது, இவனுக்கு எதிராக அதெல்லாம் அவன் திருத்தாது. ரெண்டு பேருக்கும் சொல்றோம், ஏப்பா நீ அந்த தாய் தகப்பன் தானே? தத்துவார்த்த ரீதியாக அவனை வெல்ல முடியும். இன்றைக்கு குறைசிகள் சொல்றோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க, அவங்க எல்லாம் யாரு? தங்களை மிஞ்சின ஒரு உயர்ந்த ஜாதி இல்ல நினைத்தவர்கள் தான். இந்த தத்துவத்தின் வாயிலாக அவர்கள் வெல்லப்பட்ட காரணத்தினாலதான் எல்லாரையும் சமநிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த முடிந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதை புரிந்து கொள்ள வைக்கிறது அல்ல, இது படைச்சவனை கொண்டு சொல்ல முடியுது. இவங்க இதெல்லாம் இத்தனை ஆண்டு ஆயும் தெரியாத ஒன்றான எல்லாம் சொல்றான்ல, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த கொடுமையெல்லாம் பார்த்த பிறகு இது இவங்களுக்கு ஏற மாட்டேங்குது மண்டையில். ஒருத்தனுக்கு ஒருத்தனை சிந்திக்க மாட்டேங்கிறான, இந்த தத்துவத்தை சொல்ல மாட்டேங்கிறான. இது ஒரு விஷயம்.